ஒரு காலத்தில் உயிரும் வண்ணமும் நிறைந்த ஒரு அழகிய காட்டில் பிங்கி என்ற மகிழ்ச்சியான மஞ்சள் குருவி வாழ்ந்து வந்தது. பிங்கியின் வீடு உயர்ந்து நிற்கும் கருவேல மரத்தின் கிளைகளுக்கு நடுவே அமைந்த ஒரு வசதியான தக்காளியாக இருந்தது. அங்கு அவர் தனது நாட்களை இனிமையான மெல்லிசைகளை பாடிக்கொண்டும் வெயிலின் அரவணைப்பில் மூழ்கியும் இருந்தார். காட்டில் பிங்கியின் சிறந்த தோழி அச்சு என்ற துடிப்பான கிளி. அச்சுவின் மரகத பச்சை இறகுகள் காட்டின் பசுமையான பசுமையாக பொருந்தியது. மேலும் அவரது விளையாட்டுத்தனமான ஆவி அவரை அறிந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்தது. பிங்கியும் அச்சுவும் சேர்ந்து அவர்களின் மாயாஜால வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் ஆராய்ந்து சாகசங்களை மேற்கொள்வார்கள். இருப்பினும் காட்டில் உள்ள அனைவரும் பிங்கி மற்றும் அச்சுவின் வாழ்க்கை ஆர்வத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை. நிழல்களுக்குள் பிளாக்கி என்ற அடைக்காக்கும் காகம் பதுங்கியிருந்தது. பிங்கியின் மகிழ்ச்சியான நடத்தை மற்றும் அச்சுவின் அசைக்க முடியாத நம்பிக்கையைக் கண்டு பிளாக்கி பொறாமை கொண்டான். அவர்களின் மகிழ்ச்சியை சீர்குலைக்க தீர்மானித்த பிளாக்கி அவர் செல்லும் இடத்திலெல்லாம் எதிர்மறையை பரப்பி அவர்களை கேலி செய்வார். பிளாக்கி அவர்களின் ஆவிகளை இருட்டடிப்பு செய்ய முயற்சித்த போதிலும் பிங்கியும் அச்சுவும் அவர்களது நட்பிலும் மகிழ்ச்சியை பரப்புவதற்கான அர்ப்பணிப்பிலும் உறுதியாக இருந்தனர். பிளாக்கியின் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அவர்களை வீழ்த்துவதற்கு அவர்கள் மறுத்துவிட்டனர். மாறாக தங்களைச் சுற்றியுள்ள அழகு மற்றும் ஆச்சரியத்தில் கவனம் செலுத்துவதை தேர்ந்தெடுத்தனர். ஒரு நாள் பிங்கியும் அச்சுவும் செர்ரி பிளாசம் மரத்தின் கிளைகளுக்கு அடியில் உல்லாச பயணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போது பிளாக்கி தோன்றினார். அவரது இருண்ட நிழல் அவர்களின் வெயில் மதியம் மீது நிழலை போட்டது. ஆனால் பயத்தில் பயப்படுவதற்கு பதிலாக பிங்கியும் அச்சுவும் பிளாக்கியை ஒருமுறை எதிர்கொள்வதில் உறுதியாக நின்றார்கள். தங்கள் இதயங்களில் கருணை மற்றும் கருணையுடன் பிங்கியும் அச்சுவும் பிளாக்கியை அணுகி தங்களுடன் உணவு மற்றும் நட்பு அரட்டைக்கு அழைத்தனர். முதலில் பிளாக்கி எச்சரிக்கையாக இருந்தார். ஆனால் பிங்கி மற்றும் அச்சுவின் கதைகளையும் சிரிப்பையும் கேட்கும் போது அவர் நீண்ட காலமாக மறந்த ஒரு அரவணைப்பை உணர்ந்தார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி இளஞ்சிவப்பு மற்றும் தங்க நிற நிழல்களில் வானத்தை வரைந்தபோது பிளாக்கி தனது வழிகளின் தவறை உணர்ந்தார். பொறாமையையும் வெறுப்பையும் அடைத்து கொண்டு வெகுநேரம் கழித்திருந்ததால் தன்னை சூழ்ந்திருந்த அழகையும் நற்குணத்தையும் பார்க்க தவறிவிட்டான். அன்று முதல் பிளாக்கி மாறி காகமாக மாறினான். அவர் தனது கடந்த கால நடத்தைக்காக பிங்கி மற்றும் அச்சுவிடம் மன்னிப்பு கேட்டார் மற்றும் காட்டில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் சிறந்த நண்பராகவும் அண்டை வீட்டாராகவும் இருப்பதாக சபதம் செய்தார். இங்கி அச்சு மற்றும் பிளாக்கி மாலை முழுவதும் கதைகளையும் சிரிப்பையும் பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் நட்பு முன்பை விட வலுவாக இருந்தது. எனவே காட்டின் இதயத்தில் பிங்கி மஞ்சள் குருவி, அச்சு கிளி மற்றும் பிளாக்கி காகம் கருணை, மன்னிப்பு மற்றும் நட்பின் பந்தங்கள் பற்றி ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டது. இருண்ட இதயங்களையும் அன்பின் ஒளியால் தொட முடியும் என்பதை காட்டின் மற்ற உயிரினங்களுக்கு அவர்கள் ஒன்றாக காட்டினர். Thank you.